பிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. உத்தரகாசியில் ஹரித்துவாரை சேர்ந்த சோமதேவ் சுவாமி என்பவர் பாபாவின் லீலைகளை கேட்டறிந்தார். திருடிக்கு சென்று பாபாவை காண அவருக்கு ஒரு பெரும் ஆர்வம் எழுந்தது. மன்மாட், கோபார்காம் இவைகளை கடந்ததும் ஒரு வண்டி அமர்த்தி கொண்டு சீரடிக்கு போனார். சீரடிக்கு அருகில் வந்ததும் மசூதியில் இரண்டு உயரமான கொடிகள் பறந்து கொண்டிருப்பதை அவர் கண்டார். கொடிகள் பறப்பதை அவர் கண்டவுடனே, ஞானி ஒருவர் கொடிகள் மீது ஏன் ஆர்வம் கொள்ள வேண்டும்? இது துறவையா உணர்த்துகிறது? இது அந்த ஞானி புகழுக்காக இயங்குவதாக அல்லவா தெரிகிறது என எண்ணினார். இவ்வாறாக அவர் தமது சீரடி விஜயத்தை ரத்து செய்ய விரும்பி தாம் திரும்பி போகப் போவதாக கூட வந்த சக பயணிகளும் கூறினார். அதற்கு அவர்கள், பின் இவ்வளவு தூரம் நீங்கள் ஏன் வர வேண்டும்? கொடியை கண்டே தங்கள் மனம் கலக்கமுறும் என்பதால் நீங்கள் விட்டு செல்ல வேண்டாம். ஏனென்றால் சீரடியில் ரதம், பல்லக்கு, குதிரை மற்றும் பல பரிவாரங்களையெல்லாம் கண்டால் தங்கள் மனம் எவ்வளவு நிலை குலையும் என்றார்கள். இதை கேட்ட சுவாமி மேலும் குழப்பமடைந்தார். அத்தகைய சாதுக்களை காண்பதை விட திரும்பி போவதிலே நன்று என்று உரைத்தார். இதை கூறிக்கொண்டு அவர் திரும்பி போக கிளம்பினார். முடிவாக பயணத்தை தொடரும்படி அவரை இணங்க வைத்து சிறுடிக்கு சென்று பாபாவை தரிசிக்க செய்தனர் மற்ற பயணிகள். பாபாவை முற்றத்திலிருந்து கண்டவுடன் அகமுருகி கண்களில் கண்ணீர் மல்க, குரல் நெகிழ, அவரது கெடுதலான எண்ணங்களையெல்லாம் அவரை விட்டு அகன்று போயின. எங்கே நமது மனம் மிக மிக மகிழ்ந்து களைப்படைகிறதோ அதுவே நமது இருப்பிடமும் களைப்பாறும் இடமாகும் என்று அவரது குருவின் மொழிகளை அவர் நினைவு கூர்ந்தார். பாபாவின் பாதத்துளிகளில் அவர் புரள விரும்பி பாபாவை நெருங்கிய போது பாபா கடும் கோபமடைந்தார். சுவாமி ஆச்சரியத்தால் திருத்தித்தார். பாபா தமது உள்ளத்தை படித்து அதை பேசினார் என உணர்ந்தார். எத்தகைய நிறை பேரறிவுடையவர் அவர்! தாம் ஞானமற்றவர் என்றும் பாபா புனிதமான உயர்ந்தோர் என்றும் அவர் உணர்ந்தார். சிலரை பாபா அரவணைப்பதையும், ஒரு சிலரை கையால் தொடுவதையும், மற்றவர்களை தேற்றுவதையும், சிலரை அன்புடன் உற்று நோக்குவதையும், சிலரை நோக்கி புன்னகை செய்வதையும், சிலருக்கு உதிப்பிரசாதம் அளிப்பதையும், இவ்வாறாக அனைவருக்கும் மகிழ்வூட்டி திருப்திப்படுத்திக் கொண்டிருப்பதையும் அவர் கண்டார். தான் மட்டும் ஏன் அவ்வளவு கடுமையாக நடத்தப்பட வேண்டும்? அதை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்ததும் தமது அந்தரங்க எண்ணமே பாபாவின் நடத்தையில் எதிரொலிப்பதை அவர் உணர்ந்தார். இதையே ஒரு பாடம் என கருதி முன்னேற வேண்டுமென நினைத்தார். பாபாவின் கோபம் மறைமுகமான ஆசீர்வாதமே. பிற்காலத்தில் பாபாவின் மீது அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பாபாவின் ஒரு முற்றிலும் பற்று உறுதியுள்ள அடியவராக அவர் மாறிவிட்டார் என்று சொல்ல தேவையே இல்லை. ஓம் சச்சிதானந்த சத்குரு சாயநாத் மகராஜுக்கு ஜெய்.